கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் அத்தியாயம் 3 பக்கம் 11 தலைப்பு அப்போஸ்தலராகிய பேதுரு இயேசுவின் ஊழியத்தின் போது. சீமோன் பேதுரு அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவின் சகோதரர் ஆவார். இருவரும் மீனவர்கள். மற்ற அப்போஸ்தலர்களை விடவும் அப்போஸ்தலர் பேதுரு பற்றியே அதிகம் எழுதப்பட்டுள்ளது. ஏனெனில் கடுமையான நிலையற்ற பாத்திரங்களை கூட பிரகாசிக்கும் கிறிஸ்தவ மாதிரிகளாக மாற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதற்கு பேதுரு ஒரு மிகச்சிறந்த உதாரணமே. பேதுரு பல சமயங்களில் முதலில் செயல்பட்டுவிட்டு பிறகு யோசிப்பவர் ஆவார். இயேசு முதலில் பேதுரு மற்றும் அந்திரேயாவினிடத்தில் வந்து வலிந்து இழுக்கும் அளவுக்கு மீனை பிடிக்க செய்து அற்புதம் நிகழ்த்தி அனைத்தையும் விட்டு தம்மை பின்பற்ற கேட்டபோது பேதுரு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கூறினார். இது பேதுருவின் உண்மையான தாழ்மையை காட்டுகிறதாய் இருந்தாலும் அதே சமயத்தில் தனக்கு எது சிறந்தது என்பது தனக்கு தெரியும் எனும் எண்ணம் கொண்டவர் என்பதையும் காட்டுகிறது. ஆனால் கர்த்தரும் இதை அன்பில் உணர்ந்தவராய் பேதுருவுக்கு பிரதியுத்தரமாக, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். லூகா 5:10. இயேசுவை பின்பற்ற மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு வந்த சிறிது காலத்திலேயே அவர் இயேசுவின் மற்றொரு அற்புதத்தை காண பெற்றார். ஒரு நாள் பேதுருவின் வீட்டில் கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் கூடியிருந்தனர். அங்கே பேதுருவின் மனைவியின் தாயார் ஜுரத்தினால் நோயுற்று கிடந்தார். இயேசு கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மார்க் 1:29-31. பேதுருவின் மனைவியார் இந்த அற்புதத்திற்காய் கர்த்தரிடத்தில் மிகவும் நன்றியுள்ளவராக இருந்திருப்பார். இயேசுவை பின்பற்றி செல்லவிருக்கும் பேதுருவினுடைய தீர்மானத்தில் அவருக்கு ஆதரவாக அவரது மனைவியார் இருந்திருப்பார். ஏனென்றால் சுவிசேஷகங்கள் அனைத்திலும் உபசரிப்பின் வீடாகவே பேதுருவின் வீடு கருதப்படுகிறது. கர்த்தருடனான பேதுருவின் பல அனுபவங்கள் இயேசுவின் பின்னடியார்கள் யாவருக்கும் பல அழகிய பாடங்களை கற்றுத்தருகின்றன. தன் எஜமான் மீது பேதுரு வைத்த அன்பு மற்றும் விசுவாசத்தை மத்தேயு 14:22-23 காட்டுகின்றது. கடலின் மீது நடக்க கர்த்தர் பேதுருவை அழைத்த போது உடனே பேதுரு அதே விதமாய் நடந்து சென்றார். ஆனால் அலைகள் கடுமையான போது அவர் பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கர்த்தரிடத்தில் அபாயமிட்டார். இது கிறிஸ்தவர்களுக்கு எதை காண்பிக்கிறது என்றால், கடலின் கடுமையான அலைகளைப் போல வாழ்க்கையின் அனுபவங்கள் நேரிடும் போது உதவிக்கும் பலத்திற்கும் கர்த்தரையே நாட கவனமாயிருந்து கர்த்தர் தமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:19. பேதுருவினுடைய வாழ்க்கையின் மற்றொரு அனுபவம் மத்தேயு 16:13-16 பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுருவை தவிர்த்து மற்ற அனைவரும் பதில் அறியாதவர்களாய் இருந்தனர். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றார். இதை ஒரு பாடமாக பயன்படுத்தி இதன் காரணமாக இயேசு பேதுருவினிடத்தில் அன்பு கூர்ந்தார். பேதுருவின் பெயரான சீமோன் என்பதை மாற்றி பேதுரு என்று இயேசு அழைத்தார். பேதுரு என்றால் சிறு கல் அல்லது பாறை என்று அர்த்தம்.
முதல் 12 அப்போஸ்தலர்களில் கர்த்தரினால் பெயர் மாற்றப்பட்டவர் பேதுரு ஒருவரே. பிறகு கர்த்தர் பேதுருவை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எனும் சத்தியமாகிய கல்லின் மேல் முழு சபையின் அஸ்திபாரமும் போடப்படும் என்று கூறினார். பின்னும் கர்த்தர் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் திறவுகோள்கள் பேதுருவுக்கு கொடுக்கப்படும் என்று கூறினார். பரிசுத்த ஆவியை பெறாததினால் பேதுருவினால் கர்த்தர் என்ன கூறுகிறார் என்பதை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் விரைவிலேயே யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை முதலில் வழங்கினவர் அவரே. மத்தேயு 16:13-19. கிறிஸ்தவர்களுக்கு பேதுருவின் வாழ்க்கை மற்றொரு பாடத்தை கற்றுத்தருகிறது. மத்தேயு 16:21-23. கர்த்தரை பாதுகாக்க பேதுரு எப்போதும் விரைவாக முன்வருபவர். பேதுரு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்னதாக கர்த்தர் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 எழுந்திருக்க வேண்டும் என்பதை அறியாதவராய் இருந்தார். அதனால் அவர் கர்த்தரிடத்தில் ஒருவரும் உம்மை காயப்படுத்த தான் விடமாட்டேன் என கூறினார். பிறகு பரம தந்தையின் தெய்வீக திட்டத்தை பேதுரு தடை செய்யக்கூடாது என்பதை இயேசு தெளிவாய் கூறி அவருக்கு ஒரு கடினமான பாடத்தை கற்பித்தார். அவர் பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கூறினார். பேதுருவுக்கும் சபைக்கும் அடுத்த பாடமாக கர்த்தர் பேதுருவை மிக முக்கியமான ஒன்றான மறுரூப மலையில் இயேசு மோசே மற்றும் எலியாவோடு பேசுகிறவர்களாக தரிசனங்களை காண செய்தார். பேதுரு உடனே பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இது பேதுரு கர்த்தருக்கு முன்பாக தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது போல் தெரிகிறது. அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேவன் பேதுருவிடம், அமைதியாக இருங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லும்படி இயேசுவுக்கு செவி கொடுங்கள் என்றார். கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான பாடம் இது! நாமே முன்னால் முந்திக் கொண்டு நாமே சொந்தமாக விஷயங்களை செய்வதற்கு முன் பதில்களை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். மத்தேயு 17:1-5, மார்க் 9:2-8 மற்றும் லூக்கா 9:28-36. பேதுருவின் அனுபவத்தின் மூலம் யோவான் 13:4-10 அதிக படிப்பினைகள் சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் தூசியான வீதிகளில் மூடப்படாத செருப்புகளோடு நடப்பதால் அவர்கள் அடிக்கடி தங்கள் கால்களை கழுவுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களிடம் தாழ்மை பற்றின ஒரு பாடத்தை காண்பிக்க விரும்பி அவர்களுடைய கால்களை கழுவினார். ஆனால் பேதுரு, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இதிலிருந்து கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவெனில், நமது சகோதரர்களுக்காய் நாம் தாழ்மையிலும் தாழ்மையான காரியங்களை கூட செய்ய தயாராய் இருத்தல் வேண்டும். அப்போஸ்தலர்கள் மற்றவர்களின் பாதங்களை கழுவ தவறினதினால் பெரும் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். ஆதலால் கர்த்தராகிய இயேசு அவர்களுக்காய் இதை செய்தார். இயேசு தம்முடைய பின்னடியார்கள் விழுந்து போன பலவீனமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அன்பு செய்பவர் என்பதை பேதுருவுக்கான மற்றொரு படிப்பினையில் காண்பிக்கிறார். இயேசு யாக்கோபு, பேதுரு மற்றும் யோவான் ஆகியோரிடத்தில் தான் தனியே ஜெபித்து வருமளவும் தம்மோடு விழித்திருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் சோர்வாக இருந்ததால்
நித்திரை பண்ண துவங்கினார்கள். பின்பு இயேசு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இம்மாதிரியாக மூன்று முறை நடந்தது. பிறகு இயேசு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று கூறினார். ஏனென்றால் மறுநாள் அவர்களுக்கு மிகவும் கடினமான சோதனையின் நேரமாக இருக்க போகிறதை அவர் அறிந்திருந்தார். மத்தேயு 26:36-45 யோவான் 18:8-11 உள்ள பாடத்தை ஆழமாக சித்தரிக்கும் சிறந்த பாத்திரமாக அப்போஸ்தலர் பேதுரு இருக்கிறார். இயேசுவை காட்டிக் கொடுக்கவும் தனது ஆண்டவரை பிடிப்பதற்காகவும் ஜனங்களை யூதாஸ் அழைத்து வந்த போது பேதுரு தன் பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியரின் வேலைக்காரர்களில் ஒருவனை காதர வெட்டினார். இது பேதுரு எவ்வளவு தைரியமானவர் என்பதை காட்டுகிறது. அதே சமயத்தில் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு சண்டை பண்ணும் ஆவி இருப்பது எவ்வளவு தவறானது என்பதையும் காண்பிக்கின்றது. கடினமான சூழலிலும் கிறிஸ்தவர்கள் சமாதானத்தோடும் அன்போடும் இருத்தல் வேண்டும் என்பதை இயேசு எப்போதுமே போதித்து வந்தார். கிறிஸ்தவர்கள் தங்கள் எதிரிகளையும் சிநேகிக்க வேண்டும். இயேசு வேலைக்காரனின் காதை சுத்தமாக்கின பிறகு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று கூறினார். மத்தேயு 26:52 நாவானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விடவும் கூர்மையானது என நீதிமொழிகள் கூறுகிறது. தன் வார்த்தையினாலும் கூட கிறிஸ்தவர் ஒருவர் எவரையும் வெட்டிவிடக் கூடாது. மாறாக எல்லா மனுஷரோடும் சமாதானமாகவும் கிருபையாகவும் இருத்தல் வேண்டும். ரோமர் 12:18 உண்மையில் இது பேதுருவுக்கு வலிமிகுந்த பாடமாக அமைந்த ஒன்றாக இருப்பினும் அவருக்கும் சபைக்கும் ஒரு மதிப்புமிக்க பாடமாக அமைந்த ஒன்றானது. இது மத்தேயு மற்றும் லூகாவின் சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேதுரு தைரியமானவராய் இருந்த போதிலும் இயேசுவின் உச்சகட்ட சோதனையின் வேளையில் அவர் தனது பயத்திற்கு பணிந்து தோல்வியுற்றார். அவர் கர்த்தரை மூன்று தரம் மறுதளித்தார். ஆனால் பேதுரு உபத்திரவத்தில் பயம் கொள்ளும் தன்னுடைய சுபாவ பலவீனத்தை உணர்ந்து மனம் வருந்தினார். மேலும் தன்னுடைய அனுபவங்களின் வாயிலாக வளர்ச்சியும் பெற்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு எப்படி வியத்தகு வகையில் மாறினார் என்பதை அடுத்த அத்தியாயம் காட்டும். இயேசுவினுடைய ஊழியத்தின் போது பேதுருவுக்கு நேரிட்ட இந்த அனுபவங்கள் அனைத்தும் கடினமாயும் சில சமயங்களில் வலிமிகுந்ததாயும் இருந்த போதும் அவரும் மற்ற கிறிஸ்தவர்களும் அவ்வனுபவங்களில் இருந்து மாபெரும் ஆறுதலை அடைகின்றனர். அவரது வாழ்வின் ஒவ்வொரு படிப்பினையின் ஊடாக விசுவாசத்தை காத்த அவரது முன்மாதிரிக்காக அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். பேதுருவின் விசுவாசத்திற்கு வந்த இந்த விசேஷ சோதனைகள் அனைத்தும் அவரை வலுவாக்க செய்தது. மேலும் சபைக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரமாகவும் அவரை மாற்றியது.